நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க ப்ரீவியூல பார்த்த மாதிரி இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா இருக்க டுவல் ஆடியோ வந்து எப்படி நம்ம ரெடி பண்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணி தரும். அதில் கிரியேட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரேஷியோ கேட்கும். அதில் வந்து நீங்கள் எந்த ரேஷியோக்கு நீங்கள் வீடியோ பண்ணுமோ இருக்கீங்க. நான் இப்போதைக்கு 4.5 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம இப்போ ஒரு ஹெட்ஃபோன் இமேஜ் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஒரு டவுன்லோட் இது இருக்கும், இமேஜ் வரும். இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து அந்த நம்ம ஃபில் ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம மேலே இருக்கிற பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் நல்லா அந்த நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு மேலே தெரியல அந்த டிக் மார்க் பார்த்திங்கன்னா அதை பற்றி டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் எத்தனை செகண்டுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ணி நினைக்கிறோமோ அத்தனை செகண்டுக்கு என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம கட்டி வந்து செட் பண்ணிக்கணும். 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஹெட்ஃபோனில் வந்து தமிழும்ங்கிறதும் ஒவ்வொரு ஹெட்ஃபோனில் வந்து தெலுங்கில் டைப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் உள்ள இந்த ரவுண்ட்ஸ் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்தா இந்த ரவுண்ட் விசுவலைசரை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா குரோமிக் ஆப்ஷன் பயன்படுத்தி இதை வந்து நான் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுக்கிறேன். அந்த சென்டரில் வைக்கணும்னு வைக்கலாம். அப்படிலாம் வந்து ஹெட்ஃபோனில் இந்த சைடு உள்ள ஹெட்ஃபோன்லேயும் அந்த சைடில் ஹெட்ஃபோன்லேயும் ரவுண்டாக கூட வச்சிங்கன்னா வச்சுக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போதைக்கு சென்டரில் வச்சு நான் அதை வந்து டிப் பண்ணிக்கிறேன். சரிங்களா, டிப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணோம், நம்ம வைக்கிற பாட்டு வந்து என்ன பண்ணுன்னா வசீகர மின்னலை படுத்தோட வசீகர பாட்டு, அதை வந்து தமிழ் தெலுங்குலேயும் வர்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ரெடி இருக்குது. அதனால் ஒரு வந்து மேலே வந்து டைட்டில் நேம் கொடுங்க, வசீகராங்க டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வசீகராக டைப் பண்ணிக்கலாம், உங்கள் சேனல் நேம் கூட மேலே கொடுத்துக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம்தான். நான் வந்து இப்போ வந்து அந்த சாங்கோட நேமை வந்து மேலே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அதையும் வந்து என்ன பண்ணுறேன், ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபாண்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போதைக்கு இந்த ஃபாண்டை வந்து கொஞ்சம் பார்க்க வந்து போல்டாக தெரியனால இது செலக்ட் பண்ணிட்டு பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருவேன். சரிங்களா, செலக்ட் வச்சுட்டு அதையும் வந்து நான் ஓரளவுக்கு நல்லா ஜூம் பண்ணி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு சைடு வந்து தமிழும் ஒரு சைடு வந்து தெலுங்கு வர்ற மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணி வந்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் முதல்ல சாங் கேளுங்க. முதல் வந்து எது வந்து அது ஃபஸ்ட்டு வருது, லெஃப்ட் சைடு வருதுங்க பாருங்கள். லெஃப்ட் சைடு வந்து தமிழ் வருதா அதில் வந்து ரைட் சைடு தமிழ் வருதான்னு பார்த்துட்டு வைங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்ங்கிறத டைப் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக அந்த ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா அதோட சென்டர் கரெக்டாக அந்த இதுக்கு சென்டர் வரமே வச்சுட்டு நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அது பிளாக்காக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து கரெக்டாக உள்ளே வந்து கரெக்டாக சின்னதாக இருக்கிற மாதிரி ஜூம் அவுட் பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு கரெக்டாக அந்த சின்ன ரவுண்ட் தெரியும் பார்த்திங்களா, அந்த ரவுண்டில் வந்து வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருந்து வச்சுட்டு அதே வந்து நீங்கள் வந்து நம்ம வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்தது மறுபடியும் லேயர் ஆப்ஷன் போயிட்டு மறுபடியும் நம்ம டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தெலுங்குங்கிறது டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் இந்த தெலுங்கு டைப் பண்ணிவிட்டு இப்போ பண்ண மாதிரி இதேமாரி தான் அந்த ரவுண்டு சிம்பிள் இருக்குது, அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் ரவுண்டு அதுக்குள்ளே வச்சுட்டு பிளாக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த உள்ள சின்ன ரவுண்டில் வந்து செட் ஆகும் வச்சுக்கோங்க. சரிங்களா, வச்சுட்டு அதையும் வந்து இந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. இது இப்போ என்னென்னா இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அதனால் வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இது பார்க்குறதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் இது வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு வந்து தமிழில் பாட்டும் ஒரு சைடு வந்து தெலுங்கில் உள்ள பாட்டும் கேட்குறவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து தெலுங்கு டைப் பண்ணி அதை வந்து சென்டரில் வச்சாச்சு. அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதையும் இந்த வீடியோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சுருந்தேன். ட்ராக் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதில் அடுத்ததாக நம்ம சேனலோட நேம் வந்து டைப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் லேயர் டைப் போய்க்கோங்க. லேயரில் வந்து டெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நான் என்னுடைய சேனல் நேம் டைப் பண்ணிக்கிறேன். அதில் நீங்கள் வந்து சேனல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சேனல் டைப் பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃபாண்ட்டை வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஹெட்ஃபோனுக்கு சிம்பிளுக்கு கீழே பாட்டை வச்சுக்கிறேன். நான் இப்போதைக்கு பாட்டை வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் சேனலோட லோகோ வந்து எந்த இடத்துல தெரியும் நினைக்கிங்களோ அங்கே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
நான் வந்து இப்போ கீழே வச்சு அதை வந்து நம்ம வீடியோ எண்டு வரைக்கும் நானும் அதையும் ட்ராக் பண்ணிவிட்டுருக்கேன் சரியா. ட்ராக் பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய வந்து கானா சாங்ஸ் தான் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுனால இது இந்த இதேமாரி 12 சாங் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம இதில் வந்து ஒரு லவ் கானா சாங்கும் லவ் ஃபேயர் சாங்கும் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடலாங்க போடுறாங்க ரெடி பண்ணலாங்கிற ஒரு ப்ராசஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. அதை கூட சீதில் ரெடி பண்ணி நான் வந்து உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் சாங் ஆட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள ஆடியோ பட்டர் சிம்லர் பண்ணிட்டு நம்மளுக்கு இப்போ பிடிச்ச அந்த தேவையான வசீகரா சாங்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இருக்கிற மீதி தேவையில்லாத அந்த வந்து நம்ம பண்ணுறேன் வந்து ட்ரிம் பண்ணிட்டு கட் ரைட்டு கொடுத்தேன். அது நம்மளுக்கு ரைட்டில் உள்ளதாக தேவையில்லாதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் ஆயிரும். அதை கொடுத்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆடியோக்கு தக்கின இமேஜை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம இதில் இன்னொரு இமேஜ் வந்து பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா நம்ம இந்த மியூசிக் ப்ளே பட்டன் இருக்குல்ல அதை தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அந்த மியூசிக் பிளேயரில் அந்த இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் போவாங்க. பிளெண்டிங்கில் வந்து போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிளாக் ரிமூவ் ஆகி அந்த ப்ளே பட்டன் மட்டும் கரெக்டாக வரும். அதை வந்து நீங்கள் வந்து வசிக்கிறாங்க நம்ம சாங் இருக்க பார்த்தீங்கன்னா சாங் நேம் அதுக்கே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அதை வச்சு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம வீடியோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்றேன் சரிங்களா. ட்ராக் பண்ணிட்டு அதையும் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் சாங்க கேட்டால் தெரியும், ஒரு சைடில் வந்து உங்களுக்கு தமிழ் வாய்ஸும் ஒரு பகுதியில் வந்து தெலுங்கில் வந்து பாட்டு பாடுறதும் உங்களுக்கு நல்லா தெரியும் கேட்கும். அதை வந்து நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக நல்லா, அதாவது ரைட் சைடு காதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்கும் தமிழாகவும், லெஃப்ட் சைடில் கேட்குற சாங் வந்து தெலுங்குலையும் கேட்கும். நீங்கள் வந்து ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் அந்த சாங்கை. அடுத்ததான் நீங்கள் லேயர் ஆப்ஷன் இப்போ செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து கீழே லாஸ்ட்டில் கியூஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேச் யூஇன்னு. அதை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த குறைச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா நம்ம ஏற்கனவே உள்ள அந்த ஹெட்ஃபோன் அதோட பேக்ரவுண்ட் கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலருக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விதவிதமான கலரை வந்து இதிலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி நீங்கள் வந்து சாங் மேக் பண்ணலாம் சரிங்களா. இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இதில் வந்து எல்லாருமே வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி நிறையா இது உருவாக்கிக்கலாம் சரிங்களா. இதோட ஓகே அவ்வளோதான், நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து நம்ம கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே தெரியுது பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ஆப்ஷன், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா முதல்ல அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன ஆகணும், ரேஷியோ கேட்கும். ரேஷியோ இல்லை குவாலிட்டி, வீடியோட குவாலிட்டி எதில் கேட்கணும். நம்ம வந்து இப்போது 720 எடுக்க போதுனால நான் 720 வச்சு வந்து அதை ஓகே பண்ணிடுறேன். நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நம்மளுடன் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.